வணக்கம். நான் இன்னைக்கு செல்வத்தில் மட்டும் குறியா இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் நமக்கு நல்லது தானே நடக்கும், அதை நம்ம இப்போ கதையாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ரெண்டு அரிசி வியாபாரிகள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ராமு. அவர் ரொம்ப விலை அதிகமாக தான் தன்னோட அரிசியை விற்பார். இன்னொருத்தவர் சோமு. அவர் நியாயமான விலைக்கு விற்பார். அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு நிறைய உதவியும் பண்ணுவார். ஒரு நாள் ரெண்டு வியாபாரியும் அரிசி வாங்கிட்டு பக்கத்து கிராமத்தில் விற்க போனாங்க. அப்போ அந்த ராமு சோமு கிட்ட கேட்டான், நீயும் நானும் ஒரே இடத்துல தானே அரிசி வாங்குறோம், ஆனால் உன்னோடது மட்டும் சீக்கிரம் வித்துடுது, என்னோடது மட்டும் விற்கவே மாட்டுக்குது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த சோமு சொன்னால், நீ ரொம்ப விலை அதிகமாக விற்கிற, அதனால்தான் உன்னோட அரிசி அப்படியே இருக்குது, என்னுடையது விற்றுருது அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராமு, என்னப்பா நீ இப்படி சொல்கிற, தினமும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அரிசியை நான் வாங்கிட்டு வரேன், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் விலை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சோமு சொன்னால், கரெக்டு தான், ஆனால் ஏழை மக்களும் வாங்கணும்ல, அவங்க வாங்குற மாதிரி கொஞ்சம் கம்மி தான் பண்ணி விற்று பாறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே ராமுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ எப்படி வேணாலும் விற்றுக்கோ, நீ ஒன்றும் எனக்கு சொல்லித்தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேற வழியாக போயிட்டான். ராமு அரிசி விற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவரை பார்க்குறாரு. அந்த பெரியவர் அரிசி எவ்வளோன்னு கேட்டார். அதுக்கு ராமு சொன்னால், ஒரு படி அஞ்சு காசுன்னு. அதை கேட்ட பெரியவர், என்னப்பா நீ இவ்வளோ அதிகமாக விற்கிற, ஒரு படி அரிசி மூணு காசு தானே விற்கிது அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட ராமு அந்த பெரியவருக்கு கொஞ்சம் கூட மரியாதை தராமல், வாங்குறத தான் வாங்கு, எதுக்கு சும்மா டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுற, இங்கேருந்து நீ முதல்ல போ அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு அவனும் அங்கேருந்து போயிட்டான். கோபமாக போயிட்டு இருந்த ராமுவை ஒரு மூதாட்டி பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க கணவர்கிட்ட போய், அங்கே பாருங்க, ஒரு அரிசி வியாபாரி வந்துக்கிட்டு இருக்காரு, நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட அரிசி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட முதியவர் சொன்னார், நம்மக்கிட்ட தான் அரிசி வாங்குறதுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த மூதாட்டி, தெரியுங்க, ஆனால் நம்மக்கிட்ட தான் கொஞ்சம் கூட அரிசி இல்லையே, நான் ஒரு யோசனை சொல்கிற கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சரின்னு சொன்னார். நம்மக்கிட்ட ஒரு பழைய தட்டு இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் அரிசி கேட்போம், கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம பையன் வந்துடுவான்ல, அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு அந்த மூதாட்டி சொன்னாங்க. அதுக்கு அந்த முதியவர் சரின்னு சொல்லிட்டு அந்த தட்டை எடுத்துக்கிட்டு ராமுவை கூப்பிட்டாங்க. அங்கே வந்த ராமு வந்துட்டு, எத்தனை படி அரிசி வேணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும், எங்ககிட்ட அரிசி வாங்க எதுவும் இல்லை, இந்த தட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் அரிசி தரீங்களா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட அரிசி இல்லை, என்னோட பையன் வந்ததுக்கப்புறம் நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ராமு, இந்த பழைய தட்டை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அரிசி தரணுமா, இதில் உங்கள் பையன் வந்ததுக்கப்புறம் வேற காசு தருவீங்களா, இந்த மாதிரி எத்தனை பேரை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, இந்த தட்டு ஒரு ரூபாய் கூட இணையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தட்டை அவங்க முன்னாடி தூக்கி போட்டுட்டு போகிறான் ராமு. அதை கேட்ட ரெண்டு முதியோர்களும் ரொம்ப சோகமாகி அந்த தட்டை எடுத்துக்கிட்டு ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பக்கமாக வந்த சோமு அவங்கள பார்த்து, என்ன ஆச்சு உங்களுக்கு, ரொம்ப சோகமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க நடந்ததை சொன்னாங்க. அதை கேட்ட சோமு, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சும்மாவே அரிசியை தரேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த முதியவர், எங்களுக்கு சும்மாலாம் வேணாம், இந்த தட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க, அது போதும் அப்படின்னு அந்த முதியவர் சொன்னாங்க. சோமு சரின்னு சொல்லிட்டு அந்த தட்டை வாங்கி ஒரு துணியை வச்சு தொடச்சி பார்த்தான். தொடச்சி பார்த்தவனுக்கு ஆச்சரியமா போச்சு, ஏன்னா அந்த தட்டு தங்கத்தால் செஞ்சுருந்துச்சு. அதை பார்த்துட்டு சோமு அந்த பெரியவர்கிட்ட போய், பெரியவரே, இந்த தட்டு தங்கத்தால் செஞ்சுருக்கு, இந்த தட்டு அளவுக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த அரிசியும் நீங்களே வச்சுக்கோங்க, இந்த தட்டையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு பெரியவர், இப்போ தான் ஒருத்தர் அந்த தட்டு ஒரு ரூபாய் கூட இணை இல்லை அப்படின்னு சொன்னாங்க, நீ என்னடானா அந்த தட்டு தங்கத்தால் செஞ்சுருக்குன்னு சொல்கிற, நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, எங்களுக்கு நீ உதவி பண்ணணும்னு நினைக்கிற, இப்போ கூட நீ இந்த தட்டையும் அரிசியும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற, அதனால் இந்த தட்டை நீயே வச்சுக்கோ, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு இந்த தட்டை எடுத்துகிட்டு போ அப்படின்னு அந்த முதியவர் சொன்னாங்க. அதை கேட்ட சோமு சரின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்கிற காசையும் அரிசியும் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ காசு வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறான். அந்த தட்டை வச்சுக்கிட்டு அவன் தொழில் தொடங்கி சீக்கிரமே ரொம்ப பெரிய பணக்காரரும் ஆகிறான். அவன் எவ்வளோ செல்வத்தை கூச்சாலும் எப்பவும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதை அவன் நிறுத்தவே இல்லை. இந்த ஸ்டோரியில் வர தங்கத்தட்டு முதல்ல ராமுக்கு தான் கிடச்சிச்சு.
ஆனால் அவன் பணத்தை சேர்க்குற ஆசையால் தான் அதை தவற விட்டுட்டான். அடுத்து வந்த சோமு அவங்களுக்கு உதவி பண்ண நினச்சான், அதனால தான் அவனுக்கு அந்த தங்கத்தட்டு கிடச்சிது. அது போல நம்மளும் எப்பவும் பணத்தை சேர்க்கறத மட்டும் குறியா இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் அந்த உதவி நமக்கு எப்பவுமே நல்லதை மட்டும்தான் தரும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.